பண்டைய கால தமிழ் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் 25 க்வெஸ்டின் செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் க்வெஸ்டின் வந்து பார்க்கலாம், ஆறுமுக நாவலர் உவேசா சீவை தாமோதரம் பிள்ளை எந்த ஊரை சார்ந்தவர்கள்? ஓகேவா, எந்த ஊரை சார்ந்தவர்கள்? உவேசா, உவேசா சானா சாமிநாதன், உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் தான் சாமிநாதன். இந்த உத்தமநாதபுரம் இப்போ எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இவர் தஞ்சாவூரை சார்ந்தவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர் அண்ட் சீவை தாமோதரம் இலங்கை நாட்டை சார்ந்தவங்க, யாழ்ப்பாணம் அப்படிங்கிற மாகாணத்தை சார்ந்தவங்க. ஓகேவா, ஸோ இலங்கை நாடு, யாழ்ப்பாண மாகாணம். ரெண்டாவது க்வெஸ்சன், சேர சோழ பாண்டிய மன்னர்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் என்னது? சேர சோழ பாண்டிய மன்னர்களை பயன்படுத்துவதற்காக குறிப்பிட்ட சொல் என்ன கேட்டிங்கன்னா வேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம், பட் இதில் வேந்தர் அப்படின்னாலும் இந்த மூணு பேர் தான் குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. மூணாவது க்வெஸ்சன், கரிகால சோழன் வேறு பெயர் என்ன? கரிகால சோழன் வேறு பெயர் என்ன? திருமாலவன் பெருவளத்தான், திருமாலவன் பெருவளத்தான், இந்த ரெண்டு தான் இவருடைய வேறு பேர். கரிகாலன் வந்துட்டாலே கரிகால சோழன் தான், கரிகாலன் கரிகால் வளவன். ஸோ இது ஓகே, திருமாலவன் பெருவளத்தான் அப்படின்னா அது கரிகால சோழன் தான். நாலாவது க்வெஸ்சன், வெண்ணி என்பது எந்த ஊரில் உள்ளது? ஸோ வெண்ணி அப்படிங்கிற இடம் தற்போது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஓகேவா, தற்போது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ வெண்ணி பரந்தலை போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான போர், யாருக்கு? கரிகால சோழனுக்கு. கரிகால சோழன் சேர பாண்டிய மன்னர்கள் ப்ளஸ் 11 வேளிர்குல தலைவர்களை வெற்றி கொண்ட இடம்தான் வெண்ணி, இது தஞ்சாவூரில் உள்ளது. அஞ்சாவது க்வெஸ்சன், பாண்டியர்களின் நாணயத்தில் என்னென்ன உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? பாண்டியர்களுடைய நாணயத்தில் என்னென்ன உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? பாண்டியர்கள் அப்படின்னாலே மீன் வந்துடும், ஒரு பக்கம் மீன் மறுபக்கம் யானையின் உருவம். ஓகேவா, ஸோ இதுதான் பாண்டியர்கள். இதுக்கு முன்னாடி சேரர்கள் பற்றி பார்த்தோம், வில்லம்பு பொறிக்கப்பட்டு நாணயம் வெளியிட்டிருந்தாங்க, அது போக சேரல் இருமுறை பேர்லையும் நாணயம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. பாண்டியர்கள் அப்படின்னா ஒரு பக்கம் மீன் இன்னொரு பக்கம் யானை. ஓகேவா, ஆறாவது க்வெஸ்சன், பாண்டிய மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? பாண்டிய மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன், ரெண்டு பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காங்க. ஸோ இதில் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேவா, தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஸோ தலையானங்கானத்து இதுவும் ஒரு முக்கியமான போர் தான். ஸோ இது வந்து பாண்டிய நெடுஞ்செழியன், சோழர் ப்ளஸ் சேரர் ப்ளஸ் 5 வேளிர்குல தலைவர்களை இந்த போரில் வெற்றி பெற்றிருப்பார். தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இவர் தான் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர். அண்ட் கொற்கையின் தலைவன் அப்படின்னாலும் இவர் தான். ஏழாவது க்வெஸ்சன், சேர சோழ பாண்டிய அரசர்களின் சின்னம் என்னென்ன? சேர சோழ பாண்டிய அரசர்களின் சின்னம் என்னென்ன? சின்னம் அப்படின்னா இந்த வில்லம்பு வருது இல்லையா, அதுதான். சேரர்கள் அப்படின்னா வில்லம்பு, சோழர்கள் அப்படின்னா புலி சின்னம், பாண்டியர்கள் அப்படின்னா ரெட்டை மீன். ஓகேவா, ஸோ ரெண்டு மீன் இருக்கும் அந்த சின்னம். அடுத்து எட்டாவது க்வெஸ்சன், பாண்டிய அரசர்களின் முக்கியமான அரசர்கள் பெயர் என்னென்ன? பாண்டிய அரசர்களில் முக்கியமான அரசர்களின் பெயர் என்னென்ன? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு ரெண்டு பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காங்க. ஸோ ரெண்டு பாண்டிய நெடுஞ்செழியன், அதில் ஃபஸ்ட்டு வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். சிலப்பதிகாரத்தில் வருவாங்க இல்லையா, அவர் தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவர் ஒன்று, அவருக்கு பின்னாடி வர பாண்டிய நெடுஞ்செழியன் தான் தலையானங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், மிகவும் போற்றுதலுக்குரியவராக உள்ளவர். அன்கொற்கையின் தலைவன் இந்த ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி வரவங்க முதுகுடுமி பெருவழுதி, அல்லது பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. அவருக்கு முன்னாடி வரவங்க நன்மாறன், அவருக்கு முன்னாடி வரவங்க நெடுமாறன். ஓகேவா, ஸோ நெடுமாறன், ஸோ நன்மாறன் நெடுமாறன். ஸோ அவருக்கு ஏன் நெடுமாறன் பேர் வந்துச்சுன்னா நெடுநாள் ஆட்சி செஞ்சதுனால அந்த பேர் வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. 24,000 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடுமாறன். 9வது க்வெஸ்சன், முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய அரசன் எப்படி நாணயங்களை வெளியிட்டார்? இவர் வந்து நிறைய யாகங்கள் செய்வாங்களாம், அதனால் யாகம் செய்கிற மாதிரியான நாணயங்களை இவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. பள்ளியாக சாலை. 10வது க்வெஸ்சன், கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுபவர் யார்?
கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுபவர் பாண்டிய நெடுஞ்செழியன், தலையானங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். 11th கொஸ்டின், சேர அரசர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன? ஸோ சேர அரசர்கள் என்னப்பட்ட ஆதவன், வானவன், குட்டுவன், ஓகேவா? அந்த இரும்புறை அப்படின்னாலே சேரர்கள் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள், குறிப்பாக நம்ம வானத்தை பார்த்துக்கணும். சேரர்கள் அப்படின்னா சூரியன், அது சம்மந்தமானதான். ஆதவன் அப்படின்னா சூரியன், அது வானத்தில் தான் இருக்கும், அதனால் வானவன். குட்டியாக இருக்குது, அதனால் குட்டுவன், ஓகேவா? அண்ட் இருமுறை அப்படிங்கிறது இந்த சேரல் இருமுறை பேர்லேயே வந்துடுது, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். 12th கொஸ்டின், பாண்டிய நெடுஞ்செழியன் இருவர் பேர் என்னென்ன, அவர்கள் சிறப்பு என்ன? அதான், ரெண்டு பாண்டிய நெடுஞ்செழியன். ஃபஸ்ட்டு வர்றது ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன், ரெண்டாவது வர்றதான் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நம்ம புக்கில் இருக்கிறது ரெண்டாவது வரவங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வரவங்க சிலப்பதிகாரத்துக்கு பேர் பெற்றவங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தலையானங்கானம் அப்படிங்கிற போருக்கு பேர் பெற்றவர். 13th, சேர சோழ பாண்டிய மன்னர்களின் மாலை என்னென்ன? சேர சோழ பாண்டியர்களுடைய மாலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்கள் வேப்பம்பூ, சேரர்கள் பனம்பூ, சோழர்கள் நத்திப்பூ. 14th கொஸ்டின், சங்ககாலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்களின் பெயர்கள் என்னென்ன? சங்ககாலத்து குறுநில மன்னர்கள் இருக்காங்க, அதில் ஒரு மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஆய் அப்படிங்கிற கேட்டகரியில் வர மன்னர்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நன்னன், அந்திரன், திதியன், ஓகேவா? திதியன், இந்த மூணு பேர் தான் ஆய், அதாவது ஆநிறை மேய்ப்பவர்கள். ஸோ அந்த தலைவர்கள்லேருந்து வரவங்க இந்த மூணு பேர். அடுத்து 15th கொஸ்டின், குறுநில மன்னர்கள் மூன்று வகைகள் என்னென்ன? குறுநில மன்னர்களின் மூன்று வகைகள் என்னென்ன? ஆய், வேளிர், கிளார். ஆய், வேளிர், கிளார். 16th கொஸ்டின், ஆய் எனும் சொல் எந்த சொல்லிலிருந்து வந்தது? வேளிர் எனும் சொல் எந்த சொல்லிலிருந்து வந்தது? இவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? ஓகே, ஸோ ஆய் அப்படிங்கிறது ஆயர் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது, அப்படின்னா ஆணிறைகளை மேய்ப்பவர்கள் என்பது பொருள். அடுத்து வேளிர் அப்படிங்கிறது வேளாளர் எனும் சொல்லிலிருந்து வந்தது, அப்படின்னா நிலத்தை உடைமையாக வைத்திருந்தவர்கள் என்பது பொருள். இன்னொரு வகை இருக்காங்க கிளார், பட் அந்த கிளார் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் கிளார் அப்படிங்கிறவங்க கிராம தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 17th கொஸ்டின், அதே தான், கிளார் என்பவர் யார்? கிராம தலைவர். 18th கொஸ்டின், கடையேழு வள்ளல்கள் பெயர் என்ன? கடையேழு வள்ளல்கள் பெயர் என்ன? பேகன், பாரி, எலினி, எலினி அல்லது அதியமான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆய், அடுத்து வந்து காரி, ஓரி, நல்லி. ஸோ இவங்க எல்லாமே கடையேழு வள்ளல்கள், அதாவது முதல் ஏழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் மங்க. இந்த கடையேழு வள்ளல்கள் தான் சங்க காலத்தில் வாழ்ந்தாங்க. அந்த ஏழு வள்ளல்கள் பெயர்கள் இருக்கு இல்லையா, இந்த ஏழு பேருமே வேளிர் அப்படிங்கிற அந்த வகையை சார்ந்த குறுநில மன்னர்கள். 19th கொஸ்டின், சோழ மன்னர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் பெயர் என்னென்ன? சோழ மன்னர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் பெயர் என்னென்ன? சோழர்கள் அப்படின்னாலே கிள்ளி வளவன் வரும், சென்னி, ஓகேவா, இளஞ்சே சென்னி, செம்பியன் மாதேவிங்கிறதுனால செம்பியன். ஸோ ஒரு சில அரசர்களுடைய பேர் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம அதை வந்து சொல்லிடலாம். குழப்புற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் வந்து குழப்பம், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆதவன், குட்டுவன், வானவன் இதெல்லாம் பார்த்த மாதிரி இல்லை, பட் இரும்புறை பார்க்க பேசினது அந்த அரசர் பேர் தெரியுது. அதுபோல் சோழர்கள் அப்படின்னா நமக்கு நிறைய பேர் தெரியும், செம்பியன் மாதேவி, அதனால் செம்பியன் வந்தால் அது வந்து சோழர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளிவளவன், கிள்ளிவளவன் பேரே இருக்குது, வேற என்னது? சோழர்கள். ஓகே, ஸோ இவ்வளோதானே, கிள்ளிவளவன், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, அடுத்து வந்து சென்னிங்கிறாங்க, ஓகேவா, சென்னி, ஓகேவா, சென்னி இளஞ்சே சென்னி, அதனால் சென்னி வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20th கொஸ்டின் முன்னீர் விழா கொண்டாடியா பாண்டிய மன்னன் பெயர் என்ன? முன்னீர் விழா கொண்டாடியா பாண்டிய மன்னன் பெயர் என்ன? ஸோ இது வந்து நெடுமாறன், ஓகேவா? ஸோ நெடுமாறன் அவர் தான் முன்னீர் விழா கொண்டாடுவாங்க. எந்த ஆறுல? பக்ருலி ஆறுல, ஓகேவா, குமரிக்கண்டத்தில் இருந்த பக்ருலி ஆறுல முன்னீர் விழா கொண்டாடியவர் இந்த நெடுமாறன் தான். ஸோ புக்கில் இருக்கிறது நினைக்கிறேன். 21st கொஸ்டின், பாண்டிய மன்னர்கள் சுட்டி கொண்ட பட்ட பெயர்கள் என்னென்ன? பாண்டிய மன்னர்கள் சுட்டி கொண்ட பட்ட பெயர்கள் என்னென்ன? மாறன், தென்னவன். ஸோ மாறன் நல்லா தெரியும்,
தென்னவன் அப்படின்னாலே டக்குன்னு சொல்லியிருந்தான், பாண்டியர்கள் தான். ஸோ வழுதி ஓகேவா, முதுகுடுமையும் பெரு வழுதி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் தெரியுது. ஓகே, ஸோ தாண்டி வேறு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். 22வது க்வெஸ்சன், சங்ககாலத்தின் கால அளவு என்ன? சங்ககாலம் அப்படின்னா அது என்ன காலம்? கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3வது நூற்றாண்டு முதல் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் 3வது நூற்றாண்டு வரைக்கும், இதுதான் சங்ககாலம். சங்ககாலத்தை வேறு என்ன காலமாகவும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்ககாலத்தை இரும்பு காலம் சொல்கிறாங்க. ஓகேவா, சங்ககாலம் இரும்பு காலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. பாருங்கள், சங்ககாலத்தின் எல்லை, சங்ககாலத்தின் எல்லை, சங்ககாலத்தின் எல்லை வடக்கே வேங்கடம், தெற்கே கன்னியாகுமரி, இந்த ரெண்டு பக்கமே கடல், வங்கக்கடல் அரபிக்கடல். ஸோ இதுதான் சங்ககாலத்தில் தமிழகத்தின் எல்லையாக இருந்துச்சு. செகண்டு, சங்ககாலம் வேறு என்ன காலமாகவும் அழைக்கப்படுகிறது? இரும்பு காலமாகவும் அழைக்கப்படுகிறது. 24வது க்வெஸ்சன், சங்ககாலத்தில் இருந்த பண்பாடு பெயர் என்ன? சங்ககாலத்தில் இருந்த பண்பாடு பெயர் என்ன? பெருங்கற்கால பண்பாடு, பெருங்கற்கால பண்பாடு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25வது க்வெஸ்சன், பல யாகம் புரிந்த பாண்டிய மன்னன் பெயர் என்ன? பல யாகம் புரிந்த பாண்டிய மன்னன் பெயர் என்ன? முதுகுடுமி பெருவழுதி, நாணயம் கூட இவர் வெளியிட்டிருப்பாங்க.